பூமியில் எப்படி உயிர்கள் தொடங்கியது? உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பூமி 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாயிருச்சு. ஆனால் அப்போ இருந்த பூமியில் போதிய தட்ப வெப்பம், வளிமண்டலம், காற்று, தண்ணீர் எதுவுமே இல்லாதனால உயிர்கள் எதுவுமே உருவாக முடியலை. அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு பூமியிலிருந்து உயிர்கள் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் நிறைய தியரிஸ் வச்சுருக்காங்க. அந்த நிறைய தியரிஸில் எது வைட்லி அக்செப்டட், மக்களாலும் ஆய்வாளர்களாலும் எது அதிக அளவில் நம்பப்படுதோ அந்த தியரிஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூமியில் வாழ்கிற அனைத்து வகை உயிரினங்களுக்குமே ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ பூமியில் உருவாயிருச்சுன்னா நம்மளால் அடுத்தடுத்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் உயிரினங்களை உருவாக்கிற முடியும். ஸோ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன தனிமங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு எப்படி டிஎன்ஏ ஆர்என்ஏ பூமியில் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கற்றுக்க முடியும். டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுன்னு சொல்லப்படுற அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது. இந்த நியூக்ளியோடைடு அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் அப்படின்னு சொல்லப்படுற 4 வகை மூலக்கூறுகளால் ஆனது. இந்த 4 மூலக்கூறுகளுமே ஒரு உயிருக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகணும், ஒரு உயிர் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த டிஎன்ஏ இந்த தனிமங்களுக்குள்ளே, இந்த மூலக்கூறுகளுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கும். ஸோ இந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின் இருக்கு இல்லைங்களா, அதில் என்னென்ன தனிமங்கள் இருந்தால் இந்த மூலக்கூறுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தைமினோட பேஸ் நைட்ரஜன், அதில் கார்பனும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் இருக்குது. அதோட பாஸ்பேட் குரூப் ஒன்று இணைஞ்சிருக்கு. அந்த பாஸ்பேட் குரூப் வந்துட்டு உருவாக்குறதுக்கு பாஸ்பரஸும் கார்பன் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் தேவை, அதோட சுகர் மாலிக்குள் தேவைப்படும். இதே மாதிரி அடினைனுக்கும் சரி, சைட்டோசினுக்கும் சரி, குவானினுக்கும் சரி, இவைகள் எல்லாமே உருவாகிறதுக்கு தேவையான தனிமங்கள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அப்புறம் கொஞ்சம் சுகர், இவையெல்லாம் தான் தேவைப்படும். சுகர்ன்றது நம்ம நார்மலாக சாப்பிட்ற குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அது கிடையாது. டிஎன்ஏ ஆர்என்ஏல வேறு வகையான சுகர் மாலிகுல்ஸ் இருக்குது. அவை வந்துட்டு ரைபோஸ் அண்ட் டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம அப்புறமே டீட்டெயிலில் பார்க்கலாம். இந்த தனிமங்கள் பூமியில் இருக்க பட்சத்தில் பூமியால் இந்த தனிமங்களை பயன்படுத்தி டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை உருவாக்க முடிஞ்சிருக்கணும். அப்படி அமினோ ஆசிட்ஸ் உருவாகி இருந்தால் அவையெல்லாம் சேர்ந்து டிஎன்ஏ ஆர்என்ஏவை உருவாக்கி அடுத்து ஒரு செல் ஆர்கனிசம், தென் மல்டி செல் ஆர்கனிசம், அதிலிருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இப்போ நம்ம பார்க்குற உயிரினங்கள் வரை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் தியரி ஓப்ரென் ஹால்டன் தியரி. இந்த தியரி படி பூமியில் அதிக அளவு மின்னல் தொடக்க காலத்தில் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ இருந்த கடல் கொஞ்சம் வெப்பநிலை சரியான அளவில், வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனாலையும், இந்த தனிமங்கள் அனைத்தும் கடல் நீரில் கரைஞ்சிருந்தனாலையும், அதுமேல தொடர்ந்து மின்னல் விழுந்துக்கிட்டே இருந்தனால நிறைய அமினோ ஆசிட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து ப்ராசஸ் பல கோடி வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்கனால இந்த அமினோ ஆசிட்ஸ் நிறைய கிரியேட் ஆகி அவை வந்துட்டு முதல் செல்லை உருவாக்குறதுக்கான பேசிக் பில்டிங் பாக்ஸ் கொடுத்துருக்கணும். அதிலிருந்து உயிர்கள் எவால்வ் ஆயிருக்கணும். இந்த கூற்றை நிரூபிக்கிற விதமா மில்லி மற்றும் மூரேன் சொல்லப்படுற 2 ஆய்வாளர்கள் வாட்டர் வேப்பர், ஹைட்ரஜன், நைட்ரஜன் மற்றும் மீத்தேன், அம்மோனியா போன்ற கேஸ்களை லேப்ல ஒரு இடத்துல விட்டு தொடர்ந்து எலக்ட்ரிக் பல்சஸ் பாஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ 2 வாரம் 1 வாரம் அப்படி தொடர்ந்து எலக்ட்ரிக் பல்சஸ் பாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பேசிக் காம்பவுண்ட்ஸ் வச்சு அந்த இடத்துல அமினோ ஆசிட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு நானோ ஆர்கானிக் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஆர்கானிக் எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ பூமியில உயிர்கள் இந்த முறை மூலமா உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனைத்து ஆய்வாளர்களும், மோஸ்ட்லி நிறைய பேர் இதை ரொம்ப நம்புறாங்க. நம்மளோட தியரிஸ்ல 2வதா இருக்கிறது ஹைட்ரோ தெர்மல் தியரி. ஹைட்ரோ தெர்மல் தியரி படி பூமியோட ஆழ்கடல்ல நிறைய எரிமலைகள் இருக்கு. இந்த நிறைய எரிமலைகள் வெடிக்கிறப்போ எரிமலை குழம்புகள்ல சாதாரணமாவே அனைத்து வகை தனிமங்களுமே இருக்கும். ஸோ அதுல டிசால்வ் ஆயிருந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் போன்ற தனிமங்கள்லாம் சேர்ந்து எரிமலையிலிருந்து ஏற்படுற வெப்பத்தினால ஆழ்கடல்ல உயிர்கள் உயிர் வாழ தேவையான இந்த அமினோ ஆசிட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆழ்கடல்ல இந்த உயிர்கள் உருவாயிருக்கலாம். இன்னமும் பூமியில ஆழ்கடல்ல இருக்க எரிமலைகள் அதிகளவு தனிமங்கள் நிறைஞ்ச பகுதியாகவும், வேதிவினைகள் புரிவதற்கான ஏற்ற சூழ்நிலையாகவும் இன்னமும் இருக்கனால இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது ஐஸ் தியரி. இதுவும் ரொம்ப வைட்லி அக்செப்டடான தியரி தான். எரிமலைகள் அல்லது மற்ற ஆழ்கடல்ல இல்லை மற்ற கடல்களில் உருவாகிற அமினோ ஆசிட்ஸ் வெப்பநிலையினாலையும், சூரியன்லேருந்து வர யூவி ரேஸ்னாலையும், மற்ற ஹார்ஸ் கண்டிஷன்ஸ்னாலையும் அழிஞ்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இது ஒரு குளிர் வெப்பநிலையில் அதை பதப்படுத்தி வைக்கிறப்போ அது ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால பூமியோட வட மற்றும் தென் துருவங்களில் வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பனி நிறைஞ்ச பரப்புக்கு அடியில் இருந்த கடல் பகுதியில் இந்த அமினோ ஆசிட்ஸ் உருவாகியிருக்கலாம். பனி வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருந்ததுனால இந்த அமினோ ஆசிட்ஸ் ஓவர் த
டைம் ரொம்ப ப்ரிசர்வ்டாக பாதுகாப்பாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமினோ ஆசிட்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து உயிர்கள் தோண்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. இதுவரைக்கும் நம்ம சொன்ன தேரீஸ்லாம் வைட்லி அக்செப்டட் தேரீஸ். இதில் அனைத்து வகை முறைகள் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு முறைகள் மூலமாகவோ பூமியில் உயிர்கள் தோன்றி இப்போ பழகி பெருகி இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாம் போக இன்னொரு ஃபேமஸான தேரியும் இருக்குது. அந்த தேரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்க உயிரினங்கள் எதுவுமே பூமியில் உருவாகலை, பூமியில் இருக்க உயிரினங்கள் அனைத்தும் பூமிக்கு வெளியில் இருந்து விண்கள் மூலமாகவோ இல்லை மற்ற வேட்டுக்கிரக வாசிகள் மூலமாகவோ பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்கிறாங்க. ஏன்னா பூமியோட தொடக்க காலத்தில் பூமியில் அதிக அளவு விண்கல்கள் தாக்குதல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி பூமியில் விழுந்த விண்கல்ல ஏதோ ஒரு விண்கல்ல உயிருக்கு தேவையான மூலக்கூறுகள் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு உயிர் இருந்திருக்கலாம், அந்த உயிர் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையை பூமி உருவாக்கி கொடுத்துருக்கலாம், அதனால பூமியில் உயிர்கள் பழுகி பெருகி இப்போ இருக்க அளவுக்கு வளர்ந்துருக்கலாம். அதுவும் நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை நடந்திருந்தா நம்ம எல்லாருமே ஏலியன்ஸா? இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பூமியில எப்போ முதல் உயிர் உருவாச்சுன்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்துல எப்படி முதல் உயிர் உருவாச்சு, நம்ம எப்படி வேற ஒரு ஸ்டார்ல இருந்தோம் இங்க வந்தோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு நம்ம பதில் தேட வேண்டியதாக இருக்கும். ஒரு நாள் மனிதன் இன்னும் அந்த கேள்விக்கும் விடை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு தான் தெரியல.